வெல்கம் டு ஜார்ஜி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி சிக்கன் பத்திரி இதை பத்தலும் கூட சொல்லுவாங்க இது கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அதாவது நம்மளுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் சொல்ல போனால் கோழிக்கறியும் கொழுக்கட்டும் இப்படி சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாகவே புரியும் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணி கொழுக்கட்டை சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த முறையில் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான முறையில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த முறையில் வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கன் பத்திரி செய்கிறதுக்கு நான் நாட்டுக்கோழி கறி தான் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ராய்லர் கோழி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டரை கப்பு அளவுக்கு நான் கழுக்கட்டை மாவு அதாவது இடியப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு மசாலா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் செல்லும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் தூள் தனியா தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் நார்மல் மிளகா தூள் இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூனும் புதினா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு மூணு லிட்டரு குக்கர்னால் வச்சுருக்கறேன் அதில் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு வந்து கொஞ்சம் மூளை சேர்த்துக்கோங்க சோம்பு தாளிச்சிருச்சு ஜீரகமும் தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டாம் லேசாக வதங்கினாலே போதும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பல பல நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகாத்தூளும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நறுக்கி வச்ச ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி கொடுக்குங்கிறதால கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க அதோட மசாலா சேர்த்துருக்கறதால கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இல்லைனா மசாலா வந்து சீக்கிரம் அடி ஒட்டிடுங்கிறதால கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டணும் ஈஸியாக தக்காளி வந்து வதங்கி கொடுத்துரும் இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம்பிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நாம் நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலா உடைய கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து உங்களுடைய ருசிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலாவோட நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் கொஞ்சம் முல்ல புதினாவும் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கிறேன் புதினா இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லி தலை மட்டுமே சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி கறிங்கிறதால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நார்மல் சிக்கனாக இருந்தால் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா இது வேகிறதுக்காக எனக்கு டைம் கொடுக்கணுங்கிறதால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துருக்கேன் இதே நீங்கள் நார்மல் சிக்கனாக இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் இடியாப் மாவு எடுத்துருக்கிறேன் ரெண்டரை கப் அளவுக்கு இடியாப் மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெயே சேர்த்துருக்கிறேன் ஆயிலும் உப்பும் நல்லா மாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கையாளம் முதல்ல நல்லா பெசரி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கொழுக்கட்டை இடியாப் மாவுக்குலாம் எப்படி ஹாட் வாட்டர் ஊற்றி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா என்னன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் ஒரு டீஸ்பூன் சோம்பும் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இந்த மாதிரி மாவோட கலந்துட்டு நல்லா பெசரிக்கோங்க கேரளாவில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க அப்போ தான் வாசமாக இருக்குங்கிறதால அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மர இந்த மாதிரி கரண்டி காம்பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சதால ரொம்பவே சூடாக இருக்குங்கிறதால கொஞ்சம் மாவு ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம செஞ்சோம்னா கூ சூடு வந்து நம்மளுக்கு கை பொறுக்கிற பதத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் அதாவது கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கிடலாம் கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து அதாவது குஞ்சு பத்திரின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன சைஸில் செய்யக்கூடிய பத்தல் பத்திரிங்கிறதால சின்ன சின்ன கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சிக்கிடலாம் பெரிய சைஸை செஞ்சோன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தக்கடி மாதிரி இருக்கும் அதனால் சின்ன சின்ன சேப்பில் செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சி மொல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக முல்லை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கொழுக்கட்டை உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் விரலை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டாலே போதும் இந்த சூப்பரான பத்திரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அதாவது நடுவில் வச்சு விரலை வச்சு அமுக்கிறது ஒரு இது இன்னொன்று நம்ம வந்து ரெண்டு விரலை வச்சு மார்க் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம் அதாவது இல்லைன்னா இப்படி முழுசாக உருண்டையாகவே நம்ம செய்யலாம் இது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான் இந்த மாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக நம்மளுக்கு கொழுக்கட்டையும் வேகும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதால செஞ்சிருக்கிறேன் இப்போ எல்லாமே கொழுக்கட்டையும் உருண்டையை நம்ம உருட்டியாச்சு இட்லி தட்டில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம உருட்டி வச்ச இந்த மாதிரி தட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம சேர்த்துட்டா போதும் அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓரளவுக்கு வச்சுட்டோன்னா எல்லாம் ஒன்றும் சேராமல் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பிளேட்டையும் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை வந்து மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷம் வெந்தாலே நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு நல்ல பளபலன் இருந்தாலே கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் பாருங்கள் குத்தி பார்த்தாலும் மாவு நம்மளுக்கு தெரியக்கூடாது பாருங்கள் மாவெல்லாம் வரல சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ நம்மளுடைய சிக்கன் கறியும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஒரு ஆறு விசில் விட்ட உடனே நம்மளுடைய சிக்கன் கறி பாருங்கள் சூப்பராக அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ரெடி பண்ணி இந்த சிக்கன் கறியை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றிடலாம் அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிடுறேன் அப்போ கொழுக்கட்டை வேகிறதுக்கும் சரியாக இருக்குங்கிறதால இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏற்கனவே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காவோட வேறு எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டும்தான் அதை சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து கொதிக்க விடுங்க மசாலாவும் இந்த தேங்காய் மசாலாவும் சேர்ந்து பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா ஒரு கொதி விடுங்க மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தோளும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கிடலாம் கொழுக்கட்டை பீசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு செய்யுங்க அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியே ரெடி பண்ணி வச்சு எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து அந்த மசாலா அதோட கோட்டாகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக விட்டணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாம் கோட்டாகி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்போ வந்து புதினா கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை பொதுவாக ரம்ஸா நோம்பு காலங்களில் ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இஃப்தா ரெசிபியாக சாப்பிடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரியான ரெசிபியை இந்த ரம்ஜான் நோம்புக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ